யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்கோன்னு இவங்க எல்லாம் பெருசாக வீரன் நினச்சிடாதீங்க. கடைந்தெடுத்த கோழைகள். காலையில் 10:30 சம்பவம் நடக்குது. மொதல் நாள் நைட்டே எஃப்ஐஆர் கொடுத்துட்ருக்காங்க கோர்ட்டில். அன்னைக்கு சட்டை கட்டிருக்கலாம் அந்த இன்ஸ்பெக்டரை. இல்லை சின்னவரம் மாதிரி ஊராங்க சாய்ச்சி போட்டு சினிமா எடுக்கிறேன்னா. இல்லை எனக்கு மனதுக்கு பிடித்தவர்களை குளிர்விப்பதற்காக அரசு பணம் 42 கோடி எடுத்து கார் ரேஸ் நடத்துறது ரோடு போடுறேன்னா. ஏன் என் மீதும் என்னை சார்ந்தவர்கள் மீதும் இத்தனை தாக்குதல்கள்? இன்னைக்கு சிஎம்மு சென்னையில் இல்லை. சென்னையில் தான் மட்டும் கிழிச்சு கேப்பை நட்டுருவார் தளபதி. சென்னையில் இருந்தால் விரைவாக சேரும். கொடைக்கானல் இருந்தால் அந்த மலையில் ஏறி இ பாஸ்லாம் வாங்கி அந்த செய்தி போயிருச்சாரு. ஸோ சிஎம் இல்லாத ப்ளஸ் அவர் வேற ஒரு வெக்கேஷனுக்காக போயிருக்காரு வச்சுக்கோங்களேன், கொடைக்கானல் போயிருக்காரு. யோ ஆட்சியை வெக்கேஷன் அவருக்கு வந்ததுலேருந்து துபாய் ஜப்பான். சவுக்கு மீடியாவுடைய லீகல் கரஸ்பாண்டன்ட் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இப்போ முத்தலிஃப் என்பவர் சவுக்கு மீடியாவிலேருந்து அந்த பொறுப்பிலேருந்து நான் வெளியேறேன்னு சொல்லி வேலையை விட்டே போயிருக்காரு. இன்னொரு பக்கம் சவுக்கு சங்கரோடு உட்கார்ந்து பேசக்கூடிய லியோ என்கிறவர் வந்து கள்ளக்குறிச்சி காவல்துறை அவர் மீது வழக்கு பதிவு தேடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்றாங்க. இல்லை சார், இந்த பிரச்சனை பேசுனா ஒன்று, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை பேசுனா இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை பேசுனா இந்த பிரச்சனை, எந்த பிரச்சனைக்கு பேசுறது? எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை? சவுக்கு சங்கர் மீது 23 இடங்களில் தமிழ்நாடு முழுக்க புகார்கள் கொடுக்கப்பட்டு அது சிஎஸ்ஆராக போடப்பட்டு எப்போது வேணாலும் எஃப்ஐஆராக மாற்றப்பட்டு சவுக்கு சங்கர் கைது செய்யப்படலாம் என்ற சூழ்நிலை இருக்கிறது. சவுக்கு ஆஃபீஸ் செயல்படக்கூடிய இடத்தையும் அந்த ஓனரை வைத்து உடனடியாக காலி செய்வதற்கான இல்லை இழுத்து மூடுவதற்கான வேலைகளில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா எங்கள் வீட்டிலே அடிக்கிறீங்க எங்களை? என்னடா எங்கள் வீட்டில் என்னடா அடிக்கிறீங்க? வெளில அடித்தா வீட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுண்டா, அம்மா அடிச்சிட்டாங்கம்மா, அப்பா அடிச்சிட்டாங்கப்பா, என்ன பண்ணுறது தெரிலண்ணே. வீட்டிலே அடித்தா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? நான் எதுக்கும் பயப்படாதவன், நானே வந்து திணறேன் பாருங்க, திணறேன். என்னடா செய்கிறது அப்படின்ட்டு, அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவர்கள். கருத்து சுதந்திரம் தமிழ்நாட்டில் முழுமையாக முடக்கப்படுகிறதா? அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்பதனாலேயே சவுக்கு சங்கரும் அவருடைய கூட இருக்கிற ஊழியர்களும் மிரட்டப்படுகிறார்களா என்ற பல்வேறு கேள்விகள் சமூக வலைகளில் எதிர்க்கிறது. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார், இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா, நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா, நல்லாவே இருக்க மாட்டேங்க. உங்க நிர்வாகத்துல வேலை செய்யற ஒருவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, இன்னொருவர் வந்து தேடப்படுவதற்கான இடங்கள்ல இருக்கிறாருன்னு கேள்விப்பட முடிகிறது. அடுத்தடுத்து உங்களுக்கு நெருக்கடிகள் வருவதாக உங்கள் தரப்பில் இருந்தும் விஷயங்களை பார்க்க முடிகிறது. இந்த சிட்டி போலீஸ் தானே, ராத்தூர் யோக்கியம் மாதிரி பேசுகிறாரு, விசாரிக்க வேண்டியதானே. யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்கோன்னு இவங்க எல்லாம் பெருசாக வீரன் நினச்சிடாதீங்க. கடைந்தெடுத்த கோழைகள். ஏண்ணே என்னென்ன ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறான், ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறான், பேத்தனமாக பேசாமல் இருக்கீங்க. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்கு. ராத்தவர்கிட்ட யோ என்னையா அந்த பாண்டி பசாரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், என்னையா விசாரிக்கிறீங்களா இல்லையாண்ணா, இல்லை ஐஜி செந்தில் வேலை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ராத்தோர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு ராத்தோர் டிஜிபி, செந்தில் வேலை ஐஜி. இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்றது நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். மணிக்கு சம்பவம் நடக்குது. மொதல் நாள் நைட்டே எஃப்ஐஆர் கொடுத்துட்ருக்காங்க கோர்ட்டில். அன்னைக்கு சட்டை கட்டிருக்கலாம் அந்த இன்ஸ்பெக்டரை. ஸோ இதெல்லாம் புதிது கிடையாது, அரெஸ்ட் பண்ண ஒருத்தனை அவ்வளோதான். இல்லை டைரெக்டாக ஏற்கனவே உங்களை கைது பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. இந்த முறை டைரெக்டாகவே உங்களை திருப்பி வந்து அவங்களால அப்ரோச் பண்ண முடியும், உங்களை வந்து முடக்குவதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் எனக்கு இருக்குது. ஆனால் உங்கள் நெருக்கமானவர்களை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதற்குன்னு ஒரு காரணம் இருக்கணும், ஒரு பின்னணி இருக்கணும். அது என்ன பின்னணி நினைக்கிறீங்க? சேப்பாக்கம் தொகுதியில் சின்னவரை எதிர்த்து போட்டியிடக்கூடாது என்பதை விட வேறு பின்னணி என்ன இருக்க முடியும்? டேய், பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி, பணியாரம் போட்டாலும் சரி, அது என்றைக்குமே பணியாது. உனக்கு எனக்கும் பகை பகை தான், பாம்பு தீண்டியே தீரும். என்ன ரீசன், நான் என்ன பண்ணிட்டேன்? மெத்து கடத்தினேனா? அல்லது திமுக கவுன்சிலர்களின் முழுநேர தொழிலான குட்கா விற்பனை செய்கிறேன்னா?
இல்லை சின்னவரம் மாதிரி ஊராங்காசி அடிச்சு போட்டு சினிமா எடுக்கிறேன்னா? எரியுதடி மாலா ஃபேன் போடு. என் வேலை உங்களுடைய மண்டபாளத்தை தண்டவாளத்தில் ஏற்றுறது தான் என்னுடைய வேலை. இல்லை, எனக்கு மனதுக்கு பிடித்தவர்களை குளிர்விப்பதற்காக அரசு பணம் 42 கோடி எடுத்து கார் ரேஸ் நடத்துறது ரோடு போடுறேண்ணா. நான் என் ஸ்கூல் படித்ததில் என் காலேஜ் படித்ததில் யார்ட்டுமே நான் இப்படி திட்டுவாங்க கிடையாது. எங்கள் அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு திட்டது கிடையாது. முதல் தடவையாக இவ்வளோ அசிங்கமாக திட்டுவானது என் வாழ்க்கையில் இதுதான் முதல் தடவை. ஏன் என் மீதும் என்னை சார்ந்தவர்கள் மீதும் இத்தனை தாக்குதல்கள்? என்ன தப்புண்ணா சொல்லுங்க. மணல் கடத்தின 3 பேர் சந்தோஷமாக சுற்றுறாயா? சுப்ரீம் கோர்ட் போய் ஸ்டே வாங்கிக்கிட்டு அவர் உழைச்சி தானே சம்பாதிச்சார். இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங் ஓனர் பேசிருக்காங்க போலீஸ் தெரியுமா? இந்த பில்டிங் ஓனர் என்னன்னு பேசிருக்காங்க? காலி பண்ணுவீ. அதாவது டோட்டலா சவுக்கு மீடியா பிளஸ் சவுக்கு சங்கரை க்ளோஸ் பண்ணணும்ன்றதா? அதுதான் அதுதான் சரிப்பா. உன் கடை நான் ஜப்தி பண்ணுவேன், உன் குடும்பத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வருவேன், உன்னையும் சாணியால வைப்பேன். க்ளோஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? ஆஃப்டர் எலெக்ஷன் முடிஞ்சிருக்குது, இன்னைக்கு சிஎம்ஓ சென்னையில இல்ல. ப்ளஸ் மீண்டும் மீண்டும் பலர் இதை சொல்கிறீங்க, நான் கோபம் வருது எனக்கு. சென்னையில் இருந்தால் மட்டும் கிழிச்சு கேப்பை நட்டுருவார் தளபதி. நீங்கள் சும்மா செஞ்சிட்டாலும் நாங்கள் அப்படியே அசந்து அழுத்து தான் போயிடுவோம். அதாவது சென்னையில் இல்லைன்றது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அவருக்கு வந்து விரைவாக செய்திகள் போய் சேரும். எப்படி 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 சென்னையில் இருந்தா புறால தூதா விடுறீங்க? ரொம்ப தூரம் 500 கிலோமீட்டர் புறா பறந்து போகணும்பான்னு புறாலே தூது விடுறீங்க? இப்போ சென்னையில் இருந்தா அவன் சிரிக்கிறான், எனக்கே சிரிப்பாரு. சென்னையில இருந்தா விரைவா சேரும், கொடைக்கானல் இருந்தா அந்த மலையில ஏறி இ பாஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த செய்தி போய் ரீச் ஆகுது. ஸோ சிஎம் இல்லாத பிளஸ் அவர் வேற ஒரு வெக்கேஷனுக்காக போயிருக்காரு வச்சுக்கோங்களேன், கொடைக்கானல் போயிருக்காரு. யோ, ஆட்சிய வெக்கேஷன் அவருக்கு. வந்ததுலேருந்து துபாய், ஜப்பான், சிங்கப்பூர், கடைசி ஸ்பெயின், இப்போ கொடைக்கானல். புதுபல நகரான பேங்காக்கில் ரவி மாதம் 23ஆம் தேதி 22ஆம் தேதி தொழில் முதலீட்டுக்கு போனதையும் நீங்கள் வந்து நீங்கள் ஒப்பிட்டு நீ தான் இப்போ அதை இழுக்கிற. முதலீடு எங்கே சொல்லு, எங்கேயா முதலீடு? ஸோ இவங்க இல்லாத நேரத்தில் உங்களை டார்கெட் பண்ணுறாங்கன்ற இன்னொரு சிந்தனையும் உருவாக்குறாங்களே, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எது இவர் மினிஸ்டரும் சென்னையில் இல்லை, உதயநிதி சாரும் சென்னையில் இல்லை. எங்கே இருக்காரு? இல்லை, அவர் ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாரு, எங்கள் சென்னையில் இருக்கிற மாதிரி தெரியல. லண்டன் டீ குடிக்கிறது, லண்டனில் போய் குடிக்கிற குடும்பம் ஏன் அந்த குடும்பம்? அந்த குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. இல்லை, நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசுகிறீங்க. என்ன தனிப்பட்ட டார்கெட் பண்ணுறீங்க நீங்கள்? இருப்பா தனிப்பட்ட முறையில் என்ன பேசுகிறேன்? உதயநிதி எத்தனை மணிக்கு சரக்கு போடுறாருன்றத பற்றி பேசியிருக்கேண்ணா. இதை பேசணும் நினைக்காது, பேசுனது இல்லை. அப்புறம் என்னன்னா, உதயநிதியை டார்கெட் அதிகமாக டார்கெட் பண்ணுவேப்பா, அது என் வேலை. 75 வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி எனக்கு சொந்தம், என் குடும்பத்துக்கு சொந்தம்னு ஒருத்தர் நினைச்சானா ஏன் டார்கெட் பண்ணக்கூடாதா? பண்ணு. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.